வணக்கம், நான் மதுவந்தி பேசுகிறேன். எல்லாரும் கை தட்டினோம், அப்புறமா விளக்கேற்றினோம். என்னங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு இதுதான் வேலையா? கை தட்ட சொல்கிறாரு, விளக்கேற்ற சொல்கிறாரு, என்னங்க கிண்டல் அடிக்கிறாரு, ஃபிலிம் காட்டுறாரு, இப்படிலாம் நிறைய வந்தது. இப்போ நான் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது நம்ம பிரதமர், நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழல்லங்கிறது உங்களுக்கே புரிய வரும். இதுவும் ஆதாரபூர்வமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஆர்டிக்கலுங்க. அப்புறம் நான் எதையோ சொன்னேன் அதனால நான் பேசிட்டேன் அப்படி இல்லாமல் பல பேர், அதாவது பாவமாக இருக்கிற அந்த ஜீவிகள்லாம் நிறைய என்னை கிண்டல் பண்ணுறாங்க. பண்ணிட்டு போங்க, அட் மை காஸ்ட் யூஆர் ஹேவிங் ஃபன், குட், என்ஜாய், நோ ப்ராப்ளம். பட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க ப்ளீஸ், ஓகேவா? ஜன்தான் ஸ்கீம், அதில் 30,000 கோடி போட்டிருக்காங்க. யார்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சனிக்கிழமை அன்னைக்கு அந்த 30,000 கோடியிலேருந்து 40% ஆஃப் த மணி 20,000 கோடி விமனுக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கு. இது ஆதாரபூர்வமான பாயிண்ட்டுங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் இருக்குது, தயவுசெய்து போய் எல்லோரும், உங்கள் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும், நீங்கள்லாம் கண்டிப்பாக அதை படிப்பீங்கங்கிறதையும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி 8,000 கோடி மக்களுக்கு உஜ்வாலா ஸ்கீம் மூலமா 5,000 கோடி, 8,000 கோடி மக்களுக்கு 5,000 கோடி அவங்க அக்கௌண்ட்ஸில் க்ரெடிட் ஆகிருக்கு கேஸ் பதிவு பண்ணுறதுக்கு அடுத்த 3 மாதத்துக்கு. 3,000 கோடி சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட், டிசேபிள்ட் பீப்புள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, மென்டலி சேலஞ்ச்ட் இவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க அக்கௌண்ட்ஸுக்கு 3,000 கோடி போயிருக்கு. எக்ஸ்டெண்டிங் தி இன்சூரன்ஸ் கவர் அப் டு 50 lakhs, அதாவது அந்த இன்சூரன்ஸோடைய பாலிசியில் இருக்கிற அந்த கவர் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து 50 லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? கொரோனாக்காக நம்மளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்களே அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு. இது எல்லாமே எப்படி சாத்தியம்? எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, அப்படியே போயிடுமா எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே அப்படின்னு கேட்டால், அதுக்கு தாங்க ஆதார் கார்டு, ஆதார் கார்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆதார் கார்டோடு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி கரெக்டான அக்கௌண்ட்டுக்கு, அந்த ஆதாரில் இருக்கிற கரெக்டான பெனிஃபிஷியரிக்கு கரெக்டான பணம் கரெக்டான நேரத்தில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? என்ன நீங்கள், அவர் பிஎம் கேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்குறாரு, கோடி கோடியாக எல்லாரும் கொட்டுறாங்க, அப்போ இது மாத்திரம் எப்படி செஞ்சாங்க கவர்மெண்ட்டு? அப்போ பணம் இப்போ மாத்திரம் பணம் வந்துச்சா? இந்த மாதிரியும் குதர்க்கமாக கேட்குறதுக்கு பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பதில்னா, இது போன டேர்ம் இருக்கு இல்லையா, போன 5 வருஷம், அந்த 5 வருஷத்தில் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டாக ப்ரோஆக்டிவாக நடத்தினதுனால இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டால் செய்ய முடியுதுன்னு நான் சொல்லலைங்க. ஜஹாங்கீர் அசீஸ் ஆஃப் த ஜேபி மார்கன் சேஸ் பேங்க், அவரு சொல்லியிருக்காரு. அந்த கோட்டை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் திருப்பி மதுவந்தி எல்லாம் பேசுகிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுமா அப்படின்னு கேட்கறதுக்கும் பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாவம், அதனால தான் அவங்களுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நம்ம கவர்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதோட சேர்த்து நம்ம ஆத்ம பலத்தையும் மனபலத்தையும் இந்த மாதிரி ஒரு சூழலில் ஐசோலேட் ஆகி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு சக்தி கொடுக்கணுங்கிறதுக்காக கைத்தட்ட சொன்னாங்க, விளக்கேற்ற சொன்னாங்க. இதுதான் பாயிண்ட். அண்ட் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் ஆர்பிஎம் வென் இட் கம்ஸ் டு ஆல் திஸ். ஸோ பி பாசிட்டிவ், கொரோனா நெகட்டிவ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வணக்கம். வணக்கம். இந்த மதுவந்தியோட வீடியோ வந்து பயங்கரம் லைவாக போயிட்டு இருந்தது. அதை பற்றியே ஃபேஸ்புக் வந்து நம்ம கண்டினியூஸ் மீம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நான் கூட ஒரு மீம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் டீப்பர் தாட்டில் நினச்சி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, இந்த சுவாமி நித்யானந்தாவோட ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வைரல் ஆக்கணும், ஏதோ முட்டாள்தனமாக பேசணும். ஆனால் குறிக்கோள் பார்த்திங்கன்னா வேறையாக இருக்கும். நித்யானந்தா குறிக்கோள் என்ன இருந்ததுன்னா வைரல் ஆக்கணும், கோர்ட்டில் வந்து நான் இந்தியாவில் தான் இருக்கேன், அதுக்குள்ளே அந்த ஆள் எங்கேயும் எஸ்கேப் ஆகி போயிட்டான். இருந்து மதுவந்தி அம்மாவோட குறிக்கோள் என்ன இருக்குண்ணா இந்த வீடியோவில், முட்டாள்தனமாக பேசணும், மேத்தமெட்டிக்கல் சிலது வேணும்ன்ட்டே அந்த அம்மா வளரியிருக்கு. ஆனால் மக்கள்கிட்ட என்ன செய்தி போய் சேருதுன்னா, லாஸ்ட்டில் பிஜேபி இவ்வளோ பண்ணியிருக்கு, ஓ 1000 கோடியில் பணம் கொடுத்துருக்காங்க பாருங்கன்ட்டு.
அந்த ஸ்கீம் பற்றி கொஞ்சம் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஃபஸ்ட்டு மோடி பற்றி கொஞ்சம் நம்ம நல்லா சொல்லிடுறேன், தெளிவாக சொல்லிடுறேன். மோடி வந்து ஹெல்த்தை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக கண்காணிக்கிறவர். குஜராத்னால தான் ஹெல்த் இண்டைசஸ் ரொம்ப புவராக இருக்குது. குஜராத் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் சரி, பர் பெட்டு கெப்பாசிட்டிலையும் சரி, பீகாரோட மோசமாக இருக்குது. இன்றைக்கி நாட்டில் இந்த கோவிட் சண்டை போடுறதுல குஜராத் ஸ்டேட் லாஸ்ட்டில் இருக்குது. ஃபெட்டாலிட்டி ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் மோடி பண்ண வேலை தான். இத்தனை நாளாக சீஃப் மினிஸ்டராக இருந்தீங்களா குஜராத்க்கு? இல்லை, மூணு டேர்ம் இருந்தார். மூணு டேர்மே சொதப்பினது தான் இன்றைக்கி குஜராத்தோட நிலைமை அப்படி இருக்குது. இப்போ இந்த மனுஷன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேங்க. எப்படின்னா புஜ்ஜில் எர்த்குவேக் வந்தது 2001. 2001 புஜ் எர்த்குவேக் வரும்போது அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வாஜ்பேயி வந்து அப்போது ரெண்டு நாள் அங்கே போய் தங்கினார் கட்ச் ரீஜனில். அந்த பிரைம் மினிஸ்டர், பிஜேபி பிரைம் மினிஸ்டர் தான் பாராட்டி பேசுகிறேன். அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது, ஆனால் அட்லீஸ்ட் 2 டேஸ் அங்கே போய் தங்கியிருக்காரு. இது பெரிய விஷயமாக தெரியுது. ஏன்னா இவர் இந்த மனுஷன் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இறங்கி வேலை செஞ்சது பார்த்துருக்கவே முடியாது நீங்கள். சரி, எனிவே ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டணும் கட்ச் ரீஜனில் சொல்லிவிட்டு வாஜ்பேயி கவர்மெண்ட் வந்து, நான் வந்து ஃப்ரீ பணத்தை வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க, பணம் எவ்வளோ செலவானாலும் இங்கே நல்ல இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வரணும்னு சொல்லி கட்டுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் குஜராத்தில் கட்டி முடித்து 2009 மோடி ஐயா அவர்கள் வந்து அடானிக்கு கிஃப்டாக கொடுத்துட்டாரு. நீங்கள் ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் நாராயண் ஹிருதயாலியாவும் கேட்டிருக்காங்க. எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்ரெடி பெரிய செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்களோ இந்த ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் கேட்டிருந்தாங்க. நாங்களும் வரோம், நாங்கள் எடுத்துகிட்டு நடத்துகிறோன்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துறான்னு கொடுப்பாங்க இல்லையா? ஆனால் அடானி எந்த ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் கேர் ஃபெசிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பிளேயருக்கு இந்த குஜராத்தில் கவர்மெண்ட் பணத்தில் கட்டின ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் காலேஜை எடுத்து கிஃப்டாக கொடுத்துட்றாங்க. இதோட பெரிய கொடுமை என்ன இருக்கும்? சரி, ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, இந்த ஹெல்த் இண்டைசஸ் ஒரு பக்கம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் குஜராத்தோட. இப்போ இந்த ஜன்தன் யோஜனா உஜ்வலா ஸ்கீம், இந்த மதுவந்தியமாக பேசினாங்க பாருங்கள், இத்தனை 100,000 கோடி, 1,000,000 கோடி இப்படி இப்படி கொடுத்துட்ருக்காங்கன்ட்டு. இதோட உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து ஜனதன யோஜனாவில் 500 ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஃபேமிலிக்கு 500 ரூபீஸ் கொடுக்குறாங்க. இது இவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க 1,000 கோடி அப்படி இப்படின்ட்டு. இந்த உஜ்வலா யோஜனா என்னன்னா, ஏழை மக்களுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்து அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுறது. இந்த உஜ்வலா யோஜனாவில் சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. அந்த ஸ்கேம் என்னன்னா, நான் படிச்சு காமிச்சிடறேன் பாருங்கள் ஃபிகர்ஸில், நான் மாறிட்டு பேசிடக்கூடாது. 3.5 லேக் பீப்புள், 3.5 லட்சம் மக்கள் உஜ்வலா இந்த உஜ்வலா ஸ்கீமில் ரிஜிஸ்டர் ஆனவங்க ஒரு மாதத்தில் ஒரு ஒரு நாள் 20 சிலிண்டர் ரீஃபில் பண்ணியிருக்காங்க. 3.5 லட்சம் பேர், 3,80,000 பீப்புள் 23 ரீஃபில் பண்ணியிருக்காங்க. 20 லட்சம் பேர், 14 லட்சம் பேருக்கு 41 ரீஃபில். 20 லட்சம் பேருக்கு ஆதார் கார்டு இல்லை கனெக்ஷனே இல்லை, அதில் ஆதார் கார்டு இன்லிஸ்டே ஆகலை. இது எவ்வளோ பெரிய ஸ்கேம் இது, உஜ்வலா யோஜனா ஸ்கேம். ஸோ அதனால் இந்த ஜன்தன் யோஜனா உஜ்வலா யோஜனாவில் இவ்வளோ கொடுத்தாச்சு, இவ்வளோ பண்ணியாச்சுன்னா இந்த பெனிஃபிஷரிஸே இன்னும் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. இது பிஜேபி ஆளுங்க தான் பெனிஃபிஷரிஸாக இருக்காங்களா, இல்லை நிஜமாக ஏழை மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கா, பெரிய ஒரு டவுட்ஃபுல் கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஏழை மக்கள் யார் யார் இந்த சிலிண்டர் வாங்கினாங்களோ இந்த 1,450 ரூபாய் ஏதோ லோனில் ஸ்டவ் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டவ்வே ரிட்டர்ன் ஆகலை, அந்த லோன் பணமே ரிட்டர்ன் ஆகலை. ஏன்னா மக்கள் திருப்பியும் விறகுக்கு போயிட்டாங்க இவ்வளோ ஹை காஸ்ட் ஆஃப் சிலிண்டர் இருக்கிறனால. ஸோ இந்த மதுவந்தி அம்மாவோட இந்த இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. முட்டாள்தனமாக வளர்றது வந்து ஒரு காரணத்தோடு தான் வளர்றாங்க இவங்க. எச் ராஜா எப்படி பீல் அவுட்டுட்டு இருப்பார்ல நிறைய விஷயத்தில், அதே மாதிரி இந்த அம்மாவும் பீலாக விட்டுட்டு. ஆனால் விஷயத்தை என்ன சொல்லுதுன்னா, பல 1,000 கோடி பணம் வந்து உள்ளே நாங்கள் போட்டோம், மக்கள் மத்தியில் கையில் கொடுத்துட்டோம். இதோட அப்டமான ஒரு பொய் இருக்காது எதுவுமே. வாட் யூ ஆர் கிவிங் இஸ் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி, அது சரியிருக்காது, அது சரியாகவும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 2ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது. என்ன ஆர்டர் சொல்லுதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணாதீங்க, எசென்ஷியல் ஐட்டம் மாஸ்க் பிபிஇ ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்லாம் பண்ணாதீங்க, எங்கள் கிட்டே சொல்லுங்கள், நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணி அனுப்புவோம். ஏன் பிஜேபி ஸ்டேட்டோட அதிகமாக கேரளாவோட பேர் வந்துடக்கூடாது, தமிழ்நாடோட பேர் வந்துடக்கூடாது, எது எது பிஜேபி நான் ரூல் ஸ்டேட் இருக்கோ அவங்களெல்லாம் கசக்கி பிடிச்சி நாங்கள் எப்படி லோவாக பர்ஃபார்ம் பண்ணுறோமோ நீங்களும் அப்படி லோவாக பர்ஃபார்ம் பண்ணுங்கள். இதோட வேறு எந்த அர்த்தமும் இல்லை இதுக்கு.
ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ரைட் விங் குரூப்ஸ் இந்த ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க நாட்டில். இவ்வளோ இந்த தருணத்துலேயும் தன்னோட சில்லி பாயிண்ட்ஸ் பெட்டி பாயிண்ட்ஸ் ஹிந்து முஸ்லீம் பண்ணி நாடக கெடுக்கிறதுக்காக அனைத்து நாடகமும் நடிச்சிட்ருக்காங்க. நன்றி.